ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி போயிருந்தோம். திருப்பதியிலேருந்து மேலே திருமலாக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நம்ம 300 ருபீஸ் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை ஒரு 2.5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பெருமாளை நல்லா சேவிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு கவுண்டரில் லட்டையும் வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே எங்கள் அப்பா சொன்னாருங்க அன்னதானம் சென்டர் இருக்குது, நாம அங்கேயே போயிட்டு மதியானம் சாப்பிட்லான்னு சொன்னார். நாங்கள் எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு அங்கே போயிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் போகும்போது விநாயகர் சதுர்த்தி டைம்ன்றனால அங்கே வந்து விநாயகருக்கு ரொம்பவே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நமக்கும் இடம் கிடச்சிச்சு, அங்கே நம்ம போய் சாப்பிட்டு இருந்தோம். மேலே திருமலா தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சரி மதியானமும் சரி நைட்டும் சரி 3 டைம்ஸுமே அவங்க அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உப்மா மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க, அது கூட சட்னி சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் நிறையா வச்சுருந்தாங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் 4 பேருக்கு கண்டிப்பாக உதவணும். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேவை செய்யணுன்ட்டு பல பேர் வந்திருக்காங்க. அவங்கள ஃபேமிலியை விட்டு அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ.